ஹாய் கைஸ் எல்லாமே எப்படி இருக்குங்க? அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிஎம்டபிள்யூ 630D எம் ஸ்போர்ட் மாடலில் வந்து நின்றுட்டுருக்கோங்க, அதுவும் சன்ரூஃபில். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட கார் ரிவ்யூ வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம நிறைய கார் ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ப்ரோ பிஎம்டபிள்யூ 630Dயோட ரிவ்யூ வந்து போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சென்னிமலை வந்துருக்கோங்க. இது வந்துட்டு எங்களோட கசினோட கார். அண்ட் இது வரைக்கும் நம்ம நிறையா லைக் நிறைய விதத்தில் வந்து இன்ட்ரோ பேசியிருப்போம், கீழே நின்று பேசியிருப்போம், அண்ட் அப்படியே டோர் திறந்துட்டு அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோ பேசியிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி அப்படி வந்து ஒரு இன்ட்ரோ வந்து பேசுகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கிடையாது, லைக் இட்ஸ் அ வியூ. ஆஸ் ஒரு பிஎம்டபிள்யூ ஃபேனாக எனக்கு இந்த கார் வந்து எப்படி பிடிச்சிருக்குது, அண்ட் இதில் இருக்க கூல் ஃபீச்சர்ஸ், அந்த அதோட ரிமோட் கீயாக இருக்கட்டும், அதோட கூல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. அண்ட் இன்னொரு சின்ன மேட்ரு, நான் போட்டிருக்க பனியன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ எம் ஸ்போர்ட், அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு பிஎம்டபிள்யூ பிடிக்கும். ஸோ அந்த வீடியோவில் இந்த காரோடைய ஒரு என்னுடைய ஒரு வியூ வந்துட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த காருக்கு. முன்னாடி நாங்கள் வியூஸ் ஆஃப் திக் நம்பர் பிளேட் ஒட்டிட்டோம், பிகாஸ் அது ஒரு ப்ரைவசி ரீசன்காக. நீங்கள் பிஎம்டபிள்யூ லோகோ ஆஸ் யூஷுவல். இது வந்து ஆட்டோமேட்டிக் ரில்ஸுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, ரேடியேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கூல் ஆகணும்னு சொல்லி இது ஓப்பன் ஆயிருக்கு. இதே வண்டி ஆஃப் பண்ணிட்டு ரேடியேட்டர் வந்துட்டு லைக் அந்த கூல் டவுன் ஆயிடுச்சுன்னா உள்ள ரெண்டு அந்த பிளேட் மாதிரி இருக்குது, அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும் கிரில். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி நம்பர் பிளேட், அது முன்னாடி வந்துட்டு பார்க்கிங் சென்சர் இருக்குது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் வந்துருக்கு, அண்ட் ரிவர்ஸ் இருக்குது. அதை நம்ம அது பின்னாடி போகும்போது அங்கே பார்ப்போம். ப்ளஸ் அந்த பிஎம்டபிள்யூ லோகோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360° கேமரா இருக்குது இங்கே ஃப்ரண்ட்டில். ஆக்சுவலி உள்ளே அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், அந்த ஏஐ வந்துட்டு ஃபுல்லாமே 360 வந்து காமிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா இருக்குது, அது நம்ம அப்படியே அந்த ஒவ்வொரு சைடு ஸ்விட்ச் பண்ணும்போது வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஹெட்லைட்ஸுங்க. இது வந்துட்டு பிஎம்டபிள்யூ அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்எல் வந்துருக்கு. ஸோ வந்துட்டு லைக் மேலே கீழேயோ ஆரல்ஸ் லெஃப்ட் ரைட் போனால் அது வந்துட்டு ஒரு ஜாரோஸ்கோபிக் சென்சர் மாதிரிங்க. லைட் வந்துட்டு கூடயே சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும், அதுக்கு வந்துட்டு அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, லைக் எப்படி கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குதுன்னு. அந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான். அண்ட் அதோட ரேஞ்ச் வந்துட்டு அரௌண்ட் 600 meters வருது. நைட்டு பார்க்கும்போது செம பவராக வந்து இருக்கும். ஃபார் த ஃப்ரண்ட் அண்ட் இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பார்க்கிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆல் சைடு 90° ஆங்கிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ தட் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்துட்டு பயப்பட வேண்டியது இல்லை, எங்கேயுமே கிராஷ் ஆயிருமோ சொல்லிட்டு எல்லாமே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் இருக்குது. இதோட டயர் சைஸ் வந்துட்டு என்ன காரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறேன் வேண்டுதலா? அது இல்லைங்க, 8 wheels கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எது 8 wheels? இந்த வண்டி இல்லையா? 245, 45, R19 தான் அந்த டயர் சைஸு. அண்ட் இங்கே அலாய் வீல் உங்களுக்கு பிஎம்டபிள்யூ லோகோ அண்ட் சின்ன எம் ஸ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இட்ஸ் அன் எம் ஸ்போர்ட் மாடல். அந்த பிரேக் டிஸ்க் கேலிபர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து அந்த எம் ஸ்போர்ட்டுக்கான இது வந்துருக்குது. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயும் ஒரு எம் ஸ்போர்ட் லோகோ. அண்ட் ஹியர் இஸ் த டோர். நம்ம வந்துட்டு இன்டீரியர் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே சைட் மிரர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக வந்துட்டு அந்த கேமரா இருக்குது ஃபார் த 360 view. அண்ட் இங்கே அந்த சின்ன இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்பு மாதிரி இங்கே ரொம்ப பவராக இருக்கும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த டோர் ஹேண்டில் அண்ட் அப்படியே நம்ம பேக்கில் மூவ் பண்ணால் அதே மாதிரி தான். அண்ட் இது பெட்ரோலுங்களா டீசலுங்களா? அந்த வண்டி இது வந்து டீசல் வண்டி, டீசல் வண்டினால செமையாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பெட்ரோல் வண்டி மாதிரி தான் அந்த சவுண்ட் பண்ணுது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே அலாய் வீல்ஸ் இருக்குதுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் அப்படிங்கிறனால வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் சின்ன டயர் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயராக வந்துருக்கும். பின்னாடி இருக்க டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275, 45, R19 இதுதான் பின்னாடி இருக்க டயர் சைஸு. அண்ட் அதெல்லாமே மூவ் பண்ணோன்னே நீங்கள் வந்துட்டு டெய்லைட் இருக்குது, இதுவும் ரொம்ப பவரான ஒரு டெய்லைட்ஸ் தான். நீங்கள் 630D அதெல்லாமே வந்துருக்குது. அண்டு இங்கே ஜிடிங்கிற அந்த ஒரு பிராண்டிங். அண்ட் இந்த ஸ்பாய்லர் பற்றி சொல்லணும்னா இது வந்துட்டு இந்த ஏரோடைனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஸ்பாய்லர். இது எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு 110 வந்துட்டு தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாய்லர் வந்துட்டு ரைஸ் ஆயிரும். அதே 110 70 கீழே வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்பாய்லர் வந்து கீழே இறங்கிடும். அந்த மாதிரி அந்த ஏரோடைனாமிக்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இதில். பட் இது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான். நீங்கள் 110 தாண்டிட்டிங்கன்னா பாருங்கள் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது, வேணுன்னா நீங்கள் மேனுவலாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்டைலுக்காக சொல்லிட்டு. பட் இட் லுக்ஸ்
கூல், பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி அலாய் வீல்ஸுங்க இன்டீரியருக்கு நம்ம அப்புறம் போவோம். அண்ட் மேலே வந்துட்டு இந்த ஷார்க் டைப் ஆண்டனாஸ் வந்து இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. ஆனால் அந்த வீலுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த டோருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷனுக்கான அந்த ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்துட்டு அந்த கீழே அந்த ரன்னிங் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஸ்கர்ட்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கார்க்கான அந்த லுக்கு வந்துட்டு எப்பவுமே அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எடுத்து வந்து தருது. நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோடைய இன்டீரியர் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறது பார்க்கலாம். சரிங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே இன்டீரியர்லேருந்து உட்காந்துடலாம். ஃபஸ்ட் டைமாக ஒரு 630 இன்டீரியரில் நான் வந்து உட்காறேன், கதவை சாத்திக்கலாம். ஆனால் ஃபீல் இன்னும் சூப்பராக இருக்குது. அண்டு ஃபஸ்ட் இங்கே இருக்கிறத பார்த்துடலாம், ஸ்டியரிங் அப்சல்யூட்லி. அண்ட் அந்த ஸ்டியரிங்கில் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பேடல் ஷிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்பீடோ மீட்டர் ஃபுல்லி டிஜிட்டல். இது எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாடும் சேஞ்ச் பண்ணும்போது, லைக் ஸ்போர்ட், ஈகோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாட் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான அந்த ஒரு வைப் வந்து மாறும். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த 360 கேமரா நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். நல்ல வேலை கார் ஓப்பன் பண்ணும்போது அதே வந்துருச்சு. அண்ட் எல்லாமே ஏசி கண்ட்ரோல்ஸுங்க. அண்ட் அந்த ஸ்டெட்டுக்கான அந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணுறது, சிடி போடுறது, மற்ற எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபுல் 4 ஏசி பிளேயர்ஸ், அங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ஒன்று. யூஸ்வல் கார்ஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி ஒயர கயிற புடிங்கி விட்டுறாதரா. அண்ட் ஹசார்ட் இண்டிகேட்டர். அண்ட் இந்த இடத்துல போறாம கீர்ஸ், கீர் இடத்துல உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு பார்க்கிங் சென்சரோட சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணி பண்ணிக்கலாம், அந்த கீ கீன்னு கத்துறது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அந்த 360 வியூக்கான அந்த கேமரா. அண்ட் தேர்ட் வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன், வண்டி ஹைட் நீங்கள் உள்ளே இருந்துட்டு. அண்ட் இது வந்துட்டு அந்த பேக் ஸ்பாய்லர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏரோடைனமிக் அந்த மேட்ரு, அந்த ஆக்டிவ் ஸ்பாய்லருக்கான அந்த ஒரு பட்டன் இங்கே தான் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கிங், இது ஆட்டோ ஹோல்டு, ஹில் ஸ்டேஷன் யூஸ் அண்ட் கியர். அண்ட் இது வந்துட்டு அந்த நேவிகேஷன் பண்ணுறதுக்குமே வந்து இல்லை, இங்கேருந்து அந்த செட்டை ஃபுல்லாமே நேவிகேட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மீடியா மெனு எல்லாமே அந்த செட்டுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு டோட்டலாக இங்கே பண்ணிக்கலாம். பட் டச் ஸ்க்ரீனுங்களா? டச் ஸ்க்ரீன் தான், கரெக்ட், டச் ஸ்க்ரீனோட தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து எரியும். அண்டு அதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இங்கே பெருசாக சொல்கிற கொண்டுமே இல்லைங்க, அவ்வளோதான். பட் அந்த டைமண்ட் கட் டிசைன், அந்த பிளாக் டிசைன் வந்துட்டு பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் என்ன மேட்டர்னா இந்த சீட் கவர்ஸு, முன்னாடி இருக்க அந்த லெதர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்கும்போது ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ப்ரௌன் கலராக வேணும், எனக்கு பிளாக் கலராக வேணும்னு அவங்க ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் இருக்க உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்துட்டு போட்டு தந்துருவாங்க. மற்றபடி இந்த இடத்துல லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சன்ரூஃப் ஆக்சுவலி. அண்ட் இங்கே ஏர் பேக்ஸ் வந்து இருக்குதுங்க. டோட்டலாக அந்த காலில் எத்தனை ஏர் பேக்ங்க? 12 ஏர் பேக் இருக்குது. இப்போ சேஃப்டியெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் ரெஸ்ட்டை பார்த்துடலாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது? சின்ன டச்சில் தான். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன எல்இடி அந்த லைட் மட்டும் இருக்குது. வேறு பென்ட்ரைவ் குத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, என்னன்னு தெரியல. யூஎஸ்பி சார்ஜிங்க பென்ட்ரைவ் வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்து தெரியலிங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மேட்டர் சொல்ல மறந்துட்டு, இந்த இடத்துல சின்னதாக ஒரு நியான் ஃபினிஷிங் அந்த லைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டுக்குள்ளே போய் நிறையா மாற்றணும், அது என்ன இதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். அண்ட் அந்த செட்டுக்கு முன்னாடி என்னங்க ஸ்பீக்கருங்களா? ஓகே, அங்கே முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஆமாம், இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் லெதரில் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துருக்குதுன்னு, ஃபுல்லாக அந்த அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது, கத்தியாக இருக்குது. ஹார்மன் கார்டன் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க போல அந்த டியூட்டர்ஸாக, ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சீட்ஸ் பற்றி பேசலாங்க. சீட் கம்ஃபர்ட் உண்மையாலுமே நல்லா இருக்குது. நான் சொல்கிறத விட அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி ஓட்டும் போது சொல்லுவார். பட் நான் உட்காந்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா சாஞ்சு குறைக்கலாம், சூப்பராக இருக்குது. பட் அண்ட் அந்த சீட்லேயே நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கல. எப்படின்னா அந்த பஃப், அந்த ஏர் வந்துட்டு இந்த இடத்துல முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. அதுலேயும் அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்துட்டு அந்த டீட்டெயிலிங் செம லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டிவ் ஒன். அண்ட் மற்றபடி இங்கே அந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு போட் அந்த லைக் இழுக்க
வேண்டியது கிடையாது, ஜஸ்ட் ஒரு டச்லயே வந்துட்டு நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த தை ரெஸ்ட் பண்றதுக்கான அந்த ஒரு சின்ன அந்த சீட் இடம் மாதிரி இருக்குது. யூஸ்வலா கார்ஸ்ல இந்த மாதிரி இருக்காதுங்க, பட் இது தனி ஒரு இடம் மாதிரி. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு எங்களை இங்கிருந்து ஒரு சென்னையோ இல்லை மும்பையோ போக சொன்னாங்கன்னா கண்டிப்பா போயிடலாம் அந்த கார்ல. பட் என்ன எங்க கசின் ஒத்துக்கணும், அதான் மேட்டர். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இப்பவே நம்ம கார் எடுத்துட்டு போறோம். சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு? 600. உங்களுக்கு வந்துட்டு டியூவல் ஜோன் ஏசி வந்து இருக்குதுங்க. நீங்க வந்துட்டு பேசஞ்சருக்கு தனியா வந்துட்டு ஏசி டெம்பரேச்சரும், இந்த டிரைவருக்கு வந்துட்டு தனி ஏசி டெம்பரேச்சர் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்குது அது. இங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருங்க, நான் ஹோமுக்கு வந்து போய்க்கிறேன். இப்ப நம்ம வந்துட்டு கார் வந்துட்டு யூஸ்வலா ஓட்டும் போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில கார்ஸ்ல கண்ட்ரோல்ஸ் இருக்கு, இங்க நம்ம குறைச்சிக்கலாம். பட் இன்னும் ஒரு சில கார்ஸ்ல இங்க டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஆரஞ்சு விடுப்போம் நம்ம திருக்கலாம். பட் இந்த கால் அப்படிலாம் கிடையாது, இதை கெஸ்டர் கண்ட்ரோலாம். இங்கிருந்து நீங்க இப்படி பண்ணுங்க பாருங்க, இப்படி மேலே கீழே லெஃப்ட் ரைட் எல்லாமே பண்ணிங்கன்னா எல்லாமே வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100.5 இருக்குது, மிர்ச்சிக்கு போவாங்களாங்க பாருங்க. என்ன கீழே கீழே கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து வேலை செய்யும். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் நம்மளுக்கு வேலை நடக்குது, நமக்கு வேலை தான் நடந்தாகணும். இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் ஏறுதுன்னு மட்டும் பாருங்க. பொறியியல் கல்லூரியில் சேர்த்து இங்கே பாருங்க, நான் எங்கேயுமே தொலை, என் ஒருக்க இங்கே தான் இருக்குது, யாருமே முன்னாடி உட்கார்ல பாருங்க. அது பாட்டு குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதில் வந்துட்டு ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க அந்த கெஸ்டர் கண்ட்ரோல். இங்கேருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். நீங்கள் அடுத்த எஃப்எம் ஸ்டேஷன் போனால் இப்படி நீங்கள் நம்ம அறிக்கும். அது ஆக்சுவலி இன்னொரு செக்ஷன் போகணும், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணால் இப்படி எப்படி. ஆ ஓகே, ஒரு நல்ல டிரைவராக கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ண. இந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. யாராச்சும் உங்களுடைய புதுசாக இந்த கார் வந்து உட்கார்றீங்க, நீங்கள் ப்ராங்க் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த கார் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் மாதிரி ப்ராங்க் பண்ணலாம், அது ஒரு தனி கெத்து, நல்ல ஒரு ஃபீலுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரியும் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு. தெரியாதவங்களுக்கு நீங்கள் 70 போயிட்டுருக்கேன், க்ரூஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதே 70 போவோம், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துலாம். பேசிக்காக இதுதான் க்ரூஸு, சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன். எவ்வளோ டீசல் டேங்க் இருக்குதுங்க, அது எவ்வளோங்க அது வேல்யூ? கார் டேங்க்கும் அரை டேங்க் கால் டேங்க் இருக்குது, பரவாயில்ல. இன்னும் ஒரு ஃபீல்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிஎம்டபிள்யூ டிஷர்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மலைக்கு சைடில் அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் ட்ரைவ் போனால் செம அழகாக இருக்கும். அதுவெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க, சொல்கிறக்கே செமையாக இருக்குது. அண்ட் இன்னொரு மேட்ரு இருக்குது, எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு ஸ்பீட் ஆக்சுவலி வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கோ லைக் அந்த பேக் சீட்டோ யாருக்குமே வந்து தெரியாது, பட் இந்த டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன இந்த இடம், இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்குது, அது அந்த ஒரு ஹோலோகிராம் கடந்த ஒரு ஆல்கரிதம்ல தான் வந்துட்டு இது வந்துட்டு வேலை செய்யுது. நீங்கள் அப்படியே அந்த ஸ்பீடு வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 0 km அவர் எனக்கு வந்துட்டு அப்படியே அந்த ரோட்டில் படுக்கிற மாதிரி தெரியுது. ஆஸ் நீங்கள் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கணும், அந்த ஷார்ட்லேயே பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் டிரைவர்ஸோட அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. ரீலி குட்டுங்க, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்துட்டு பேசி வச்சு நெக்ஸ்ட் நம்ம பேக்கில் போய் சீட் கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே பேசுவோம் வாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்துட்டு ஃப்ரேம்லெஸ் டோர். ஆஸ் நீங்கள் அந்த சைடு கூட வந்துட்டு பார்க்கலாம், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம்லாம் கிடையாது டோரில், ஃப்ரேம்லெஸ் டோர் தான், வெறும் கண்ணாடி தான் இருக்கும். அண்ட் இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக இறங்கிட்டு தான் ஓப்பன் ஆகும். அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகி லைட்டாக வந்து மேலே வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சீட் போகலாம் வாங்க.